எப்படி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுகவுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்துட்டு வெள்ள தகவல் வந்துட்டே இருக்கு. எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி இது தூக்கியிருக்காங்க சில தலைவர்கள் அப்படின்ற மாதிரி தகவல் எடுத்து, மற்றொருவரும் சசிகலா தமிழ்நாடுங்கும் சில அவங்க மக்கள் பயணம் சொல்கிறாங்க, அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க சசிகலாவை எதிராக இங்கே அதிமுகவை சேர்ந்த தென் மாவட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவில் என்ன நடந்துட்டுருக்கு? சீயிங் இஸ் பிலீவிங். உள்ளுக்குள்ள புரட்சி வந்து எப்போ வெடிக்குமோ அப்போ தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதுவரை புரட்சி வெடிக்குது, அவங்க இதை பற்றியே பேசலை, இதைத்தான் பேசுனாங்க, செங்கோட்டையை ஒன்றும் பெருசாக பேசலை, ஓப்பனாக பேசிட்டார் சிவி சண்முகம், இப்படியெல்லாம் தகவலில் வந்துட்டுருக்கு. இதோட நம்பகத்தன்மை எவ்வளவு நமக்கு தெரியாது. அது நம்ம பட் நம்ம ஒன்று தெரியுது, உள்ளுக்குள்ள தோத்த கட்சி தலைவருக்கு எதிராக நீர் பூத்த நெருப்பாக பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைங்கிறது ப்ரோ மோடி ஆண்டி மோடினு இருக்கு. இன்னைக்கு தெள்ள தெளிவாக ஆண்டி மோடி பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பட்ஜெட்டு தமிழக நலனுக்கு எதிர்னு ஆண்டி மோடி அவர் தெளிவாக பண்ணிட்டார். நான் சொன்னேன் இல்லையா, அவர் மோடி கிட்ட ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டார், அவருக்கு எதிராக சிபிஐ ஐடி இடி எதுவும் வராதுங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா, அதான போயிட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்துக்குள்ள ப்ரோ மோடி லாபியை விட ஆண்டி மோடி லாபியெல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. பட்ஜெட் அறிக்கையை அவர் பார்க்கும்போது மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு, அதுவும் நடைமுறை இல்லை வந்து லாபம் கிடைக்காத அளவுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு அதையும் அடிக்கலாம் செய்திருக்கிறாரு. அவுட்ரைட்டாக தமிழகத்துக்கு பாதிப்புங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாருன்னா, ஸ்டெப்பானா ஆண்டி மோடி பண்ணுறார். அந்த கிரிமினல் லாஸ் வந்து இந்தியில் மாற்றினதுக்கு அவர் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டாரு. ஸோ அவரோட அரசியல் நடவடிக்கைகள் வந்து ஆண்டி மோடி லாபியை கட்சிக்குள்ளே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு. ஆண்டி மோடி லாபியை நம்பி தான் நம்ம நிற்க முடியும்னு நினைக்கிறாரு. ப்ரோ மோடி லாபி தன்னோட இமேஜையும் அடிச்சிடும், தன்னோட லீடர்ஷிப்பையும் அடிச்சிடும், தான் எதிர்காலத்தில் ஏமாந்து போய் நிற்க வேண்டியது இருக்கும். ப்ரோ மோடி லாபி பேச்சை கேட்டோம்னா நம்ம பாஜகவுக்கு நம்பகத்தன்மையற்றோர் ஆகிட்டோம், மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் உருவாயிட்டு, பரஸ்பர நம்பிக்கையின்மை உருவாயிட்டு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, தம்பி கல்யாணராமன்ஜி நல்ல ஒரு கேடர் தான், கட்சிக்காக தியாகம் பண்ணவர், அரஸ்டெல்லாம் இருக்கிறார், எல்லாம் நம்ம அவரை மதிக்கிறோம். அவர் எடப்பாடியே பாஜகவை மைனஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு நினைக்கும் போது நாம் பேசி அது பிரயோஜனம் இல்லையா? தமிழிசை அம்மையார் என்ன அர்த்தம் இருக்கு அவங்க பேசுனதுக்கு? அவங்க உங்களை விட்டு அலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் மைனஸ்ங்கிறாங்க, உங்களோட சேர்ந்தா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுங்கிறாங்க. நீங்கள் சேர்ந்துருந்தான்னு பேசுறதுல ஒரு பேராசையும் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு தன்மையும் இல்லை அதில் நடக்குது. இந்த இடத்துல அண்ணாமலை சூப்பராக அரசியல் பண்ணுறாரு. எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கான அரசியலை அண்ணாமலை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீன மூங்கில் மாதிரி வளருவோங்கிறாரு, வேர்கள் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்கிறாரு. ஸோ அவர் கரெக்டாக தான் அந்த பார்வையில் போனார். நீங்கள் வந்து அதிமுக உள்கட்சி இது வந்து ரெண்டாக இருக்குது, ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி. இதில் ப்ரோ பிஜேபி இன்னைக்கு உள்ள பட்ஜெட் இதை பார்க்கும்போது வலுவிழந்திருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். சார், இல்லை ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி ஒரு புறம் இருந்தாலும் இவரால் ஜெயிக்க முடியலையே. இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கும் கூட தலைவர்கள்லாம் அல்ல எடப்பாடி அவர் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி எப்படி ஜெயிக்க முடியும் அவங்க யோசிக்க கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ரிவோல்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுதான் 20 மாதம் இருக்கும் சி. நம்ம எனி கன்க்ளூஷன் நம்ம சொன்னால் கரெக்டாக வரும். எவன் என்ன அழுது புலம்புனாலும் நம்ம சொல்றதான் பெரும்பாலும் கரெக்டாக வருது, அது தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுவோம். எம்எல்ஏயா ரைட் கொஸ்டினை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எம்எல்ஏ வர முடியாத இடத்துல எடப்பாடி கூட போய் நின்று என்ன பிரயோஜனம் தான் நினைப்பாங்க. பட் அதுக்குள்ளே கால நேரம் இப்பவும் இல்லை. ஏன்னா எடப்பாடிக்கு முக்குலத்தோர் கடுமையாக எதிராக இருக்காங்க. பன்னீரே அதை நிரூபிச்சிட்டாரு. பன்னீர் தான் கேடமையாக நின்று முக்குலத்தோர் இதை கொஞ்சம் காப்பாற்றினாரு. மனோஜ் பாண்டியெல்லாம் 35% வாக்கு எடுத்தாருன்னா 35% எடுத்தாருன்னா நாடார்கள் மத்தியில் அவருக்குள்ள செல்வாக்கு, பிஎஸ் பாண்டியன் செல்வாக்கு, ப்ளஸ் ஓபிஎஸ் மத்திய ஓபிஎஸ்க்கு மரவள் மத்தியில் செல்வாக்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஓட்டு கிடச்சிது. இன்றைக்கி அங்கே 8% வந்திருக்கு. பார்லிமெண்ட்டு அசம்பிளின்னு சொல்லக்கூடியவங்க, ஓகே ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு, பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு, என்றாலும் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் இருக்கும்போது எடுத்த ஓட்டுக்கும் ஓபிஎஸ் இல்லாமல் இப்போ ஜான்சி ராணி எடுத்த ஓட்டுக்குள்ள வித்தியாசங்கிறது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? அதுக்கும் இதை நீங்கள் கண்டு காணாமல் அதை போக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் கன்னியாகுமரியில்
ஜெயலலிதாமையார் இருந்தாங்கன்னா ஒரு 18% ஓட்டாவது கிடைச்சிருக்கும். ஒரு 4% ஓட்டுங்கிறது அது மீனவரை விட்டு அவரை நட்டாட்டில் விட்டு அது மாதிரி அதிமுக பண்ணிட்டாங்க. புதுச்சேரியிலும் இப்படி ஒரு மீனவரை விட்டு தான் நாம் தமிழர் கீழே 5-4 இடத்துக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த உங்கள் கேள்வியில் வந்து நியாயம் இருக்குது. எடப்பாடி நம்பி தென் மாவட்டத்தில் யாரும் எம்எல்ஏ ஆக முடியாது. இப்போ கிருஷ்ணசாமி அவர் 22% ஓட்டம் எடுத்தார். 22 10% தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு அவருக்கு செல்வாக்கு. அந்த அந்த தொகுதிக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் அவர் பல முறை நின்றுட்டு இருக்கிறார். எப்போவாது எம்பியாக வர மாட்டாரா நம்ம ஆளுன்னு அந்த மக்கள் போடுறான். அப்போ ஒரு 10% ஓட்டாக தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு இருக்கும். மீதி ஒரு 5% ஓட்டு தேமுதிக ஓட்டு வெளிப்படையாக நாயுடு சமூக தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் ஓட்டிருக்கோம். ராஜபாளையம், சிறிலுத்துப்பூர், சங்கரங்கோயில் இங்கே தான் ஓட்டு ஏறி இருக்கு. கடைநல்லூர் தென்காசியை விட ராஜபாளையம் சங்கரங்கோயில் இங்கே தான் வந்து ஓட்டு ஏறி இருக்குன்னு சொல்லும்போது, ராஜபாளையம் சிறிலுத்தூர் ஓட்டு ஏறி இருக்கும்போது தெளிவாக விஜயகாந்த் இமேஜில் வந்த சிம்பதியில் வந்த ஓட்டு தான். இதையும் தாண்டி விஜயகாந்துக்குன்னு கண்ணுக்கு தெரியாமல் ஏழை எளிய மக்கள் ஓட்டும் உள்ளே வந்திருக்கோம். அது நமக்கு சொல்ல தெரியல, நமக்கு அது வெளிப்படையாக தெரியல, டிரான்ஸ்பரண்டாக இல்லை, அது சாம்பாரில் கரைஞ்ச உப்பு மாதிரி அது போயிட்டு அதனால் அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டுங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அப்போ அது ஒரு 5% நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 15% போக ஒரு 7% தான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்பர் ஓட்ஸ் இருக்குது. திருநெல்வேலியில் 8% தான் அவருக்கு ஓட்டே இருக்குது. கன்னியாகுமரியில் 4% இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தூத்துக்குடி எடுத்துட்டாலும் விளாத்திக்குளம் ஓட்டப்படாரோம் கோயில்பட்டி தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் தான் அதில் அதிமுக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்து நாடார் கேண்டிடேட்டுன்னு கொஞ்சம் இந்து நாடார் ஓட்டு கொஞ்சம் விழுந்திருக்கு. மற்ற இது தேசிய ஜனநாயக கூட்டணி கிறிஸ்தவ நாடார் கனிமொழி அவங்க கலைஞர் மகா ராஜாத்தி அம்மாள் மகா நாடார்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவங்களும் தான் பெரும்பாலும் நாடார்கள் பார்க்குறாங்க. நாடார்கள் மெஜாரிட்டி அவருக்கு தான் போட்டிருக்காங்க. கிறிஸ்டி நாடார் 90% போட்டிருக்கான். இந்து நாடார் ஒரு 50% கிட்ட போட்டிருக்காப்புல. பாஜகவில் ஒரு இந்து நாடார் நின்று இருப்பாங்கன்னா அதிமுக இன்னும் இதோட மோசம் இருக்கும். அந்த எலும்பு முறிவு வைத்தியர் ரொம்ப சிறப்பான ஒரு பிசிஷியன், ரொம்ப புத்தூர் கட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள். அவர்கிட்ட ஸ்ரீலங்காவிலேருந்து கூட மல்ல இடங்கள்லேருந்து வந்து அவர்கிட்ட ஆட்கள் வைத்தியம் பார்க்குறாங்க. ஸோ அவர் ஒன்லி இந்து நாடார் கேண்டிடேட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு லாபத்தை கொடுத்தது. என்றாலும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு இல்லாமல் கிருஷ்ணசாமியை வச்சு தூத்துக்குடிக்குள்ளே பெருசாக இருந்த மாதிரி தெரியல. எனிவே, வாட் இஸ் த டிரான்ஸ்பர்டு ஓட்ஸ் ஆஃப் எடப்பாடியின் தூத்துக்குடி பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி? மேக்சிமம் ஒரு 10% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அது பிறகு ராமநாதபுரத்தில் 9% தான். அதே மாதிரி தேனியில் 13% தான். தேனியில் 13% வர்றதுக்கு ஒரு 5% கம்மவர் நாயுடு அந்த தெலுங்கு மக்களோட ஒரு பங்களிப்பு வந்து தெள்ள தெளிவாக இருக்குது. இன்றைக்கும் பல சர்வே போகும்போது தேமுதிக வந்து விஜய் பிரபாகரன் பெருசாக இருக்கான். புதுசாக அவருடைய நடிகர்களோடலாம் விஜய் பிரபாகரன் வந்து பெருசாக இருக்கிறான். சர்வேயே நமக்கு அது சொல்லுது. சர்வே ரிசல்ட் இல்லை, ஒரு பார்வைக்கு தான் சொல்கிறேன். இது 13% ஓட்டு விழுந்தது உள்ள இடத்த பார்க்கும்போது நாயுடு சமூக மக்கள் கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த வாக்கு விழுந்திருக்குது. அப்போ எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன சவுத்தில்? சிங்கிள் டிஜிட்டில் கூட இல்லை. மதுரையில் அது சௌராஷ்டிரா பிராமின் ஆதரவில் பாஜக கேண்டிடேட் 2வது வந்துட்டாப்புல. ஸோ டெல்டா, டீப் சவுத்து, அப்பர் சவுத்துலலாம் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லைங்கிறதான் 100% உண்மை. அப்போ அந்த காலக்கு நேரம் வரும்போது அங்கே குரல்கள் வேகமாக ஒழிக்கும். இப்போ மைல்டாக எடப்பாடி இருக்காரு, ரெட்டலில் இருக்குது. ஒருவேளை ஒன்னாச்சு வந்துட்டாலும் எடப்பாடிக்கு ஒரு சே இருக்குது, அவரை ஏன் பயிற்சி கொடுணும் அப்படின்னு அந்த கண்டஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நினைக்கிறாங்க. பைக்காண்டா எடப்பாடியை, ஆனால் பெரிய இந்திரன் சந்திரன் இது முகத்தை காட்டினா 1,000,000 ஓட்டு, நின்னா பொதுக்கூட்டம், நடந்தா ஊர்வலம், அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே சார். இது நீங்கள் வந்து எடப்பாடியால் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடிய முடியாதுன்னு சேர்ந்தாபட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி நம்பி கூட்டணிக்கு யார் வர மாதிரி தெரியலையே? வரமாட்டாங்க. சீமான் கூட தரிசி போட்டிங்கிறத அது விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அது போகிறது அது அவர் விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எங்கேயாவது விக்கிரவாண்டி எலெக்ஷனை பற்றி நாம் தமிழருக்கு ஓட் பர்சன்டேஜ் சொன்னேனா? இல்லை. அது விஜய், நடிகர் விஜய் மைக் படத்தை போட்டு இங்கே விளம்பரம் போட்டவர்
விக்கிரவாண்டிக்கு மைக்கை போடலை. அப்போ அவருக்கும் ஒன்றும் இல்லை. அங்கே நம்ம சொன்னால் தான் அங்கே போலரைசேஷன் தான் அங்கே நடக்கும் நம்ம சொன்னோம். போலரைசேஷன் தான் நடந்தது. அப்போ எடப்பாடி கிட்ட அந்த கண்ட்ரோலே இல்லை. வன்னியர் ஓட்டு 10.5 ஓட்டு அது எடப்பாடி இருக்கனால ராமதாஸுக்கு போயிட்டு முன்ன துரைமுருகன், தென் ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஜெகத் ரட்சகர் அர்ச்சகன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கட்சி அதிகார பலம், அன்னியூர் சிவா வன்னியர் கேண்டிடேட்டு, காடுகோர் வன்னியர், இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/3 வன்னியர் ஓட்டுக்கிட்ட ஒரு 30% வன்னியர் ஓட்டு வந்திருக்கும். 57 பூத்தில் பாமக லீட் பண்ணிட்டாங்களே. ஸோ அப்போ அங்கே கள்ளச்சாராய சாவுக்கு நடிகர் விஜய் போய் பார்த்ததில் என்ன தாக்கம் இருக்குது? நான் இது ஒன்றும் விஜயை குறை சொல்லணும்னோ விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண எனக்கு நோக்கம் இல்லை. அவங்க பார்த்தாங்க, அவங்க விஜய்க்க தவறான அரசியல் ஆலோசகர்களை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து NDR மாதிரி 8 முன்ன வந்திருக்கலாம், விஜயகாந்த் மாதிரி 8 முன்ன வந்திருக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்லேயே ஒன்றை பண்ணிக்கிட்டு CAA-க்கு எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு திமுக அணியில் யாருமே கண்டுக்கலை. அவங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம், விஜயை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க விஜயை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஜெயிக்கிறாங்க. இல்லை நான் இதெல்லாம் ஃபேக்ட். நம்ம இதை வந்து விஜயை நம்ம குறை சொல்லலை, பாவம் விஜய். விஜயை வந்து குழாயடிச்சு அவருக்கு காசை கரியாக்குறாங்க அவருடைய அரசியல் ஆலோசகர்கள். இதுக்காக தான் நான் சொன்னேன்னே தவிர, அவரை போட்டு அலைச்சி அவரை கள்ளக்குறிச்சியில் பார்த்து என்னாச்சு, திமுக 63% போயிட்டாங்க, நானே 55% திமுக வரும்னு சொன்னேன். விஜய் பாப்புலர் ஆக்டர், அவரோட சர்க்கார் படம்லாம் நான் 3 பார்த்தேன், அது வேற. அரசியலுங்கிறது வேறங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், ஒரு திவ்யா மேடத்துக்கிட்ட நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதாவது கள்ளக்குறிச்சி கூச்சு ட்ராஜடியும் ஆம்ஸ்டாங் BSP லீடர்ஸ் மர்டரும் விக்கிரவாண்டியில் ஒன்றும் செய்யாது, 55% மேலே திமுக அணி ஓட்டு எடுக்கும், போலரைசேஷன் நடக்கும், வன்னியர் அல்லாத போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயம் தெரியாமல் அரசியல் போதுமான அரசியல் அறிவற்ற ஆலோசகர்கள் விஜய்க்கு இமேஜியை பப்படம் ஆயிட்டாங்களா? இப்போ ஊதி பறக்க விட்டு பணத்தை கொடுத்து ஊதி பறக்க விடக்கூடிய பலூனில் நம்ம ஊசியை வச்சு குத்துட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அதான் விஜய் தான் அதை புரிஞ்சுக்கணும். சும்மா அது ஒரு வேளையில் அவருக்கு நோக்கம் என்னன்னு தெரியாது. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஓகே, அது லாபம் தான், இந்த பண செலவு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா லாபம் தான். பட் கள்ளக்குறிச்சியில் அவர் அசிங்கப்பட்டார். ஏன்னா அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. கள்ளக்குறிச்சியில் என்ன சமூக வலைத்தளங்களில் கள்ளக்குறிச்சி சாராய சாவு, ஆம்ஸ்டாங் மர்டர், இதெல்லாம் திமுக இது பண்ணிடுன்னா நம்ம சொன்ன 55 தாண்டி அவங்க 63 போயிருக்காங்க. ஸோ இது வர்றேன். இப்போ நம்ம நீ கேட்ட கேள்விக்கு வரேன். கேள்விப்படி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் வாக்கே இல்லை, சீமானுக்கு 1% வாக்கு தான் கூட ஏறிருக்கு, 1.5 தான் ஏறிருக்கு. அப்போ அதில் விஜய்க்கு 1.5% கொடுத்தாலும், அதிமுகவுக்கு 1% கொடுத்தாலும், 1.5% தான் மொத்தம் ஏறி இருக்குன்னு சொன்னால் எடப்பாடிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ இல்லைன்னு தானே அது அர்த்தமாகுது. அப்போ நாம் தமிழருக்கு வந்து எடப்பாடியால் வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இங்கே வந்து எடப்பாடிக்க வாக்கு 40% வன்னியர் வாக்கு, 20 ஓட்டில் 8 ஓட்டு வன்னியர் ஓட்டு. உங்களுக்கே தெரியும் எத்தனை தொகுதியில் பாமக 2 வந்தாங்க, எத்தனை 3 வந்தாங்க சொல்லுங்க. பாமக 1 2 வந்தாங்க, மற்ற 8 3 வந்தாங்க, 1/4 போனாங்க. 4 எந்த தொகுதி போனாங்க? கள்ளக்குறிச்சி. ஓ, கள்ளக்குறிச்சி 4 போயிட்டாங்க. ஓகே, சரி, அது ஓகே. நான் அந்த இவ்வளோ டீப்பாக பார்க்கல, நான் 9 3 தான் நான் கணக்கு வச்சுட்ருக்கேன். நீங்கள் சரியாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா வன்னியர் வாக்கில் வந்து 10.5 கொடுத்தாருன்னு இவர் எழுந்திருக்கிறாரு. இந்த வாக்கு எப்படி எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர்பிள் ஓட்டாக வரும்? எடப்பாடிக்கு உள்ளோம், எடப்பாடி சீமானுக்கோ தேமுதிகோ போட சொன்னால் எப்படி அது விழுந்துடும்? விடாது இல்லையா? அதனால தான் கடலூரில் 8% டவுன் தான். நீங்கள் விழுப்புரம் சிதம்பரத்தில் 35% நெருங்கினார் ரிட்டையில், கடலூரில் வேற சின்ன நிற்கனால 26 என்ன தான் எடுத்திருக்காங்க. 7-8% வாக்கு வந்து கடலூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியலை. இத்தனைக்கும் விஜயபிரபாரம் 35% ஓட்டு, அதிமுக ஓட்டு 8% தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், விருதுநகரில் எடுத்துட்டாரு. ஸோ ஓட் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி யார் கூட்டணி போவாங்க? இது ஆளுநர் ஷானவாசே சொல்லிட்டாரு, எடப்பாடி இருந்தோம்னா நடுத்தரில் தான் நிற்கணும்னு. விடுதலை சிறுத்தைகள் MLA நம்ம தம்பி ஆளுநர் ஷானவாசே
தெளிவாக இன்னைக்கு ஒரு வலைத்தளத்துக்குள்ள பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி பாசிட்டிவாக தனக்கு என்ன ஓட்டு வருதுன்னு களத்தை டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர, அவர் நினைக்கிற மாதிரியெல்லாம் அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வராது, அலையன்ஸ் எல்லாம் அவருக்கு அமையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியே கலந்துக்கிட்டு போகிறாரு. கலைஞரோட அந்த சீமான் கலைஞரை பற்றி பேசினதுக்கு கடும் அறிக்கை கொடுத்து அவர் போகிறாரு. ஸோ அவர் பலம் நிரூபிக்காதவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? அது எடப்பாடிக்கு பலகீனத்தை தான் காட்டும். நடிகரோ டைரக்டரோ பலம் நிரூபிக்காதவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அது இல்லாத ஓட்டை யார் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அது கொடுக்குறவருக்கு பலகீனத்தை காட்டும். இப்போ நீங்கள் சொல்லி ஒன் டு ஒன் கொண்டு வந்தால் ஸ்டாலினை வீழ்த்த முடியும்னு, ஒன் டு ஒன்ல எடப்பாடிக்கு ஒரு ரோல் இருக்குன்னு, அப்போ அந்த அதை நோக்கி இந்த அரசியல் நகரமா நகராது? ஏன்னா பல பேர் சொல்றதுன்னு இண்டியே அதிமுக சேர்ந்தால்தான் திமுக ஒரு ஃபைட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு, அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இங்கே அவர் தான் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மோடி மைனஸ்ன்னு அறிக்கை கொடுக்குறாங்களா? நீங்க என்னங்க கிணற்று தவளையா இருந்து? இல்லை அவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு சரி, பட் யதார்த்த இதுதானே, அவர் ஆசைப்படலாம். பட் அவர் வந்து நீங்க வந்து இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பத்துல சொல்ற விஷயம் வந்து 2016 ஜெயலலிதாக்கே அந்த 18% பெரிய ஓட்டு வந்திருக்காது, ஒரு 6% வந்திருக்கும். இவர் இது இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு எந்த அளவுக்கு வரும் தெரியாது. இந்த ஓட்டை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஓட்டுக்கு அரசியல் பண்ணுறது தவிர நீங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உள்ளே இருக்கிற ஆட்களோட ப்ரெஷர், அதுக்கு ஒரு வேற வழியே இல்லை, வேற அலையன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்ற போது இது 117 அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கா? அவர் நல்ல டீல் தான், ஏன்னா சீனமுங்கில் மாதிரி பாஜக வளருதுங்கிறாரு அண்ணாமலை, இவர் தேய்கிறாருங்கிறது வெளிப்படை. 3.7 இருந்த டாக்டர் தமிழிசை அம்மையார் தலைமையில் 3.7 இருந்த பாஜக இன்னைக்கு 3 மடங்குக்கு மேலே ரெட்டை இலக்கத்துக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு. அப்போ நான் மேலும் வளர்ப்பேன்னு தான் சொல்லுவார். நம்மளும் முத்திரையருக்குன்னு ஒரு தனி ஆக்ஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், நிறைய திட்டங்கள் பாஜக இருக்குது. பட்டு எடப்பாடியும் தேர்ந்த அரசியல்வாதி, ராஜேந்திரி அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் மாட்டு டெல்டா அறிவித்தவர், 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர், நிலையான ஆட்சியை கொடுத்தவர், ஐயாவோட சிறப்புகளை நம்ம என்றைக்கு மறுத்து பேச மாட்டோம். அவருக்கு உயர்வையும் சிறப்பையும் மறுத்து பேசியோ அவரை தரைக்குறவா பேசக்கூடிய தன்மையோ நமக்கு கிடையாது. ஏன்னா 9176372367 ஃபோன் பண்ணக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ப்ரிப்பேர் ஆகி போடணும், நான் மரியாதையை தான் பேசுகிறேன். பட்டு ஐயா வந்து 45% ஜெயலலிதா அம்மையார் எடுத்ததை இன்னைக்கு 20.4 ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு 20-25% வாக்குகள் போயிட்டு அப்போ அவர் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கார். ஏன் சீமானை எடுத்தால் கூட சீமான் 6.8 to 8.2 போயிட்டாரு, 1.5% ஏறி இருக்காரு. 1.5% சீமான் ஏறும்போது 13% எடப்பாடி இறங்குறாரு. அப்போ அண்ணாமலை ஏறுறாரு, சீமான் ஏறுறாரு, எடப்பாடி இறங்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக என்டிஏ 117-115 ஒரு இது சிஎம் சொல்லாமல் 50 கலைஞரை சொல்லி விழுந்த மாதிரி சிஎம் சொன்னால் விழுந்துடும், சிஎம் சொல்லாமல் 50-15 வைக்கலாம். 67 கூட பிரிஞ்சர் அண்ணா பிறந்தையே சிஎம்மாக சொல்லலை, அவர் காஞ்சிபுரத்தில் தோத்ததும் மோசமான தோல்வி, பணத்தால் தோல்வின்றாரு. ஆனால் 57 என்ன ஜெயித்தாரு, அப்போ என்ன பணம் செலவழிக்கு இல்லையா? அப்பவும் பணம் செலவழிக்கு தானே செய்திருப்பாங்க. 57 ஜெயித்த இடத்துல தானே 67 தோக்குறாரு, பரிசுத்த நாடான ஒரு பெரிய பணக்காரரை தோக்கடிச்சது தானே சேமண்ணே. இதே நீங்கள் கருத்தில் கொள்ளணும்னே, சும்மா ஒரு விஷயத்த மேம்போக்கா அண்ணா சொன்னாருன்னா சொல்லிட்டு இருக்கு, நியாயம் இல்லைனே. அப்போ அண்ணா தோத்தாரு, கலைஞர் எப்படின்னு ஜெயித்தாரு, பரிசுத்த நாடார ஜெயித்து. நம்ம எல்லாமே மாறுபட்ட சிந்தனை மக்களுக்கு வரணுங்கிறக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ அதில் தோத்தனால அவர் அண்ணாவை வந்து தென்சென்னையில் பலமான இடத்துல மீண்டும் ஸ்கெட்ச் போட்டு தோக்கடிச்சிடக்கூடாதுன்னு எம்பிக்கு தான் நின்னார். அப்போ சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் ஆகலை. அதே மாதிரி 117-117 அண்ணாமலையும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாம், எடப்பாடியும் ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாம். அப்படின்னா ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும். எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணுனா அது வேற ரூட்டில் போயிடும். ஆனால் நம்ம நியாயமாக நாணயமாக பேசணும். அவர் வந்து தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி, பிரேமலதா அம்மையாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு, அவர் தலைமையில் போகணும்னு தான் நினைக்கிறாரு, பாஜக வேண்டான்னு தான் நினைக்கிறாரு, பாஜக 18% கிறிஸ்தவ முஸ்லீமுக்கு மைனஸ் தான் நினைக்கிறார். நம்ம விருப்பத்தை ஒருத்தர் மேலே போட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதான் நான் தமிழிசை அம்மையாரையும் கல்யாண ராமன்ஜியும் வந்து அவரே வேண்டான்னு சொல்லும்போது அதில் பேசி என்னத்துக்குங்கிற பாயிண்ட் நான் சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக சொன்னேனே தவிர, அவர் தெளிவாக இருக்கிறாரு, ஸ்டடியாக இருக்காரு, 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை மீறி இங்கே யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு தெளிவாக இருக்கிறாப்புல. ஸ்டாலினும் பாருங்கள், இது டக்குன்னு சிறுபான்மை ஆணையத்துக்கு மீண்டும் கிறிஸ்தவரே போட்டிருக்காரு. ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஃபாதர் கிறிஸ்தவ பிரமணிக்கல்லருங்கிறாங்க, அவரை போட்டிருக்கிறாரு. ஒரு ஃபெர்னாண்டஸ் ஒரு ஃபாதரை ஒரு ஃபாதராக ஒரு கிறிஸ்தவர், இவரை வந்து மைனாரிட்டி கமிஷன் எக்கனாமிக் இதுக்கு போட்டிருக்காரு. ஒரு
வெளிநாட்டை சேர்ந்த ரெண்டு கிறிஸ்தவ அறிஞர்கள் அவங்களெல்லாம் அப்படி ரெகனைஸ் பண்ணுறாரு. அப்போ அவரும் வந்து ஓசி ஓட்டு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இலவச ஓட்டுங்கிற நம்ம கருத்துருவாக்கத்தை பார்த்து இலவச ஓட்டு இல்லை, அவங்கள நம்ம இறுக்கி பிடிக்கணுங்கிற அதை போகிறாரு. ஸோ இங்கே வந்து எல்லாருமே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தாங்க ஓடுறாங்க. அது வந்து மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின்கிட்ட தான் இருக்குது. எடப்பாடி ஓடுறாரு, சீமான் ஓடுறாரு, புதுசாக வரக்கூடியவங்களும் அதை நோக்கியே பயணிக்கிறாங்க. கருத்துருவாக்கத்துலேயும் அவங்க வந்து முகமூடியை போட்டுக்கிட்டு, இப்போ என்னோட வீடியோ கீழே போடுறவங்களாம் அவன் தான், எனக்கு தெரியாதா அவங்கள, நான் ஃபஸ்ட்ல வந்து கொங்கு வேளாளர் சகோதரர்கள் நினைச்சேன், இல்லவே இல்லை அந்த சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் போர்வையில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஏன்னா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறது நம்ம தான். இத்தனைக்கும் எனக்கு நிறைய கிறிஸ்தவ முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, நியாயமான கிறிஸ்தவ முஸ்லீம்களை நம்ம, தேசபக்தி உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம்களை நம்ம பாராட்டத்தான் செய்கிறோம், மதிக்கத்தான் செய்கிறோம். பட் இந்த ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டாட்டும் அலர்ட்டாட்டும் இருந்து களமாடுறாங்க. அவங்கள மீறி இங்கே அரசியல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அதில் விழுந்துட்டார், 18% கிறிஸ்டின் முஸ்லீமை மீறி அவர் போக மாட்டார். ஸோ பாஜக கூட ஒரு கூட்டணி வரமாட்டார்.